பாட்டை டிவியில போடுறான், அம்மா உன்னை கூப்பிடுறா என்று நித்யா வந்து கூப்பிட்டாள். அவள் சொல்வதற்கு முன்பாகவே அந்த பாடலை கேட்க துவங்கியிருந்தேன். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒரு இளைஞன் பாடிக்கொண்டிருந்தான். ஸ்ரீனிவாசோடு பொருந்தவில்லை என்ற போதும் அந்த இளைஞன் பாடலை அனுபவித்து பாடுகிறான் என்பது புரிந்தது. ஒவ்வொரு முறை அந்த பாடலை கேட்கும் போதும் மனம் கனத்து விடுகிறது. பல நேரங்களில் என்னை மீறி நான் அழுது விடுவதும் உண்டு. சினிமா பாட்டை கேட்டு யாராவது அழுவாங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க என்று என் மனைவி லீலா கூட சொல்வாள். ஆனால் அவளுக்கு தெரியுமா, இந்த பாடலின் பின்னே அழியாத கண்ணீர் கரை படிந்திருக்கிறது என்பது. தனது பள்ளி வயதில் இருந்து அந்த பாடலை நாளெல்லாம் தன் உதட்டில் முணுமுணுத்து கொண்டே இருந்த வசந்தி சித்தி, தலை மொட்டை அடிக்கப்பட்டு அழுக்கடைந்து போன பச்சை நிற அங்கி போன்ற உடையோடு மருத்துவமனையின் தனி அறை ஒன்றில் இந்த பாடலை கேட்டபடியே தான் இறந்து போனாள் என்று, அவள் வாழ்நாளின் சகல துயரங்களிலும் இருந்து அவளை மீட்டு காப்பாற்றியதும் இந்த ஒரு பாடல்தான் என்று சித்தி அந்த பாடலை தன்னுடையதாக ஆக்கி கொண்டு விட்டாள். அவள் மட்டுமில்லை, மனத்துயரம் கொண்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சினிமா பாடலை தன்னுடைய பாடலாக்கி கொண்டு விடுகிறார்கள். இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாடலின் கூடவே பாடி சந்தோஷம் அடைகிறார்கள். பாடலோடு சேர்ந்து அழுகிறார்கள். பின்பு அந்த பாடல் அவர்களின் நிரந்தர துணையாகி விடுகிறது. அப்படி வசந்தி சித்தி தனது வாழ்வின் பற்றுக்கோடாக பி வி ஸ்ரீனிவாசை பிடித்து கொண்டு இருந்தாள். தாத்தா வீட்டிலேயே சித்தி தான் அதிகம் படிக்காதவள். அவள் டியூட்டோரியல் படித்துதான் எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்தாள். வீட்டில் ராணி சித்தி, பிரேமா சித்தி இருவரும் வாய் ஓயாமல் பேசக்கூடியவர்கள். ஆனால் வசந்தி சித்தி யாரோடும் அதிகம் பேசியதே கிடையாது. அதனால்தானோ என்னவோ சினிமா பாட்டை துணைக்கு வைத்துக் கொண்டாள். சித்திக்கு இருந்த ஒரே திறமை, எந்த பாடலையும் ஒரு முறை கேட்டால் மறுமுறை அப்படியே பாடிவிடுவது. அதை திறமை என்று யாரும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. வெட்டி வேலை என்றே தாத்தா சொல்வார். மற்றவர்களைப் போல டெய்லரிங், டைப்பிங், ஒயர் கூடை போடுவது போன்றவற்றை கற்றுக்கொள்ள வசந்தி சித்தி மறுத்துவிட்டாள். படிக்காத கூக, சினிமா பாட்டை கேட்டு வீணா போறப்பாரு என்று அவளை தாத்தா அடிக்கடி திட்டுவார். அப்படியும் தாத்தாவுக்கு தெரியாமல் பாட்டு புத்தகங்களை வாங்கி வந்து தலையணைக்குள் ஒளித்து வைத்து பாடுவாள். ஒரு முறை தாத்தா அவளது பாட்டு புத்தகங்களை கண்டுபிடித்து அடுப்பில் போட்டு எரித்ததோடு அவளது இடது கையில் சூடும் போட்டார். சூடு போட்டதற்கு அழுததை விட தனது பாட்டு புத்தகங்கள் எரிந்து போனதற்குத்தான் சித்தி அதிகம் அழுதாள். தாத்தாவின் கட்டாயத்துக்காக பாளையம்பட்டியில் டீச்சர் ட்ரைனிங் படித்தாள். ஆச்சிதான் அலைந்து திரிந்து ஆட்களை பிடித்து அவளுக்கு வேலை ஏற்பாடு செய்தாள். சாகேஹள்ளி என்ற சிறிய ஊரில் ஆரம்ப பள்ளி ஆசிரியையாக அவளுக்கு வேலை கிடைத்தது. ஆச்சிதான் அவளை அழைத்து கொண்டு போய்விட்டு வந்தாள். சாகேஹள்ளி மிகவும் சிறிய கிராமம். 200 வீடுகள் தான் இருந்தன. அந்த ஊருக்கு நேரடியாக பேருந்து கிடையாது. ராயக்கோட்டை போகிற வழியில் உள்ள குறுக்கு சாலையில் இறங்கி நடந்துதான் போக வேண்டும். சிறிய ஓட்டு வீட்டுக்குள் தன்னை ஒடுக்கி கொண்டு சித்தி தனியே வாழ்ந்து கொண்டு இருந்தாள். பகலிலும் அந்த வீடு இருண்டே இருந்தது. வேலைக்கு போன பிறகு அவள் எல்லா உறவுகளிலிருந்தும் தன்னை துண்டித்துக் கொண்டாள். ஒரு முறை அங்கே விடுமுறைக்கு போயிருந்த போது கட்டுவிரியன் பாம்புகளை பார்த்திருக்கிறேன். சித்தி எப்படி இந்த ஊரில் வசிக்கிறாள் என்று ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சித்தி இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுற என்று கேட்டேன். இங்கே பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது, அதனால நிறைய நேரம் பாட்டு கேட்கலாம். ரேடியோ இருக்கு. என் சம்பளத்தில் புதுசாக கேசட் பிளேயர் வாங்கியிருக்கேன். கேசட்டில் எனக்கு விருப்பமான பாட்டாக பதிஞ்சு வச்சுருக்கேன். தாத்தா கத்துவாரேன்னு பயமே இல்லாமல் பாட்டு கேட்கறதுக்கு இந்த ஊர் தாண்டா லாயக்கு என்றாள். அவளது 15 வயதில் ஒரே ஒரு முறை பொருட்காட்சிக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் கச்சேரியில் பாடுவதற்கு வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு அதற்கு போயாக வேண்டும் என்று முரண்டு பிடித்து இருக்கிறாள். வயதுக்கு வந்த பெண் தனியாக இரவில் பாட்டு கச்சேரி கேட்க போகக்கூடாது என்று தாத்தா தடுத்து விட்டதோடு, மீறி போனால் அவளை வீட்டுக்குள் சேர்க்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியிருந்தார். ஆனால் சித்தி அதை பற்றி கவலைப்படவில்லை. கச்சேரி கேட்பதற்காக 20 ரூபாய் டிக்கெட் வாங்க பணம் தரவில்லை என்று தான் போட்டிருந்த கொலுசை விற்று டிக்கெட் வாங்கி கொண்டு போயிருக்கிறாள். 2000 பேருக்கும் மேலான கூட்டம். வரிசை வரிசையாக நாற்காலிகள், அலங்கார டியூப் லைட்டுகள், மிகப்பெரிய மேடை, வாத்திய கலைஞர்கள், 20 ரூபாய் டிக்கெட், எல்லாம் கடைசியில் இருந்தது. அங்கும் பெரிய கூட்டம். தள்ளுமுள்ளு அதற்குள் முண்டி புகுந்து ஒரு கம்பத்தின் அருகே நின்றபடியே குதிகாலை உயர்த்தி நின்று எப்படியாவது மேடையில் ஒரு நிமிடம் பிவிஎஸ்ஐ பார்த்துவிட்டால் போதும் என்று எக்கி எக்கி முயன்று கொண்டு இருந்தாள்.
அன்று பிபி ஸ்ரீனிவாஸ் கச்சேரிக்கு வரவே இல்லை. வேறு பல முன்னணி பாடகர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் பிபிஎஸ் வந்துவிடக்கூடும் என்று சித்தி கடைசி பாடல் முடியும் வரை நம்பிக்கையோடு காத்திருந்தாள். அவர் வரவில்லை என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பொருட்காட்சியில் இருந்து வீடு திரும்பும் வழியெல்லாம் புலம்பிக் கொண்டே வந்தாள். இருட்டை பற்றியோ தனியாக வருவதை பற்றியோ கூட அவளுக்கு பயமில்லை. பிபிஎஸ் வரவில்லையே என்பதுதான் ஒரே ஆதங்கம். யாரை கேட்டுக்கிட்டு தனியா கச்சேரி கேட்க போன? தருதல அப்படியே எங்கேயாவது ஊர் மேய போயிடு, வாசல்ல நிக்காத என்று தாத்தா வாசல் கதவை திறக்காமல் கத்தினார். அவள் தாங்க முடியாத மனவேதனையோடு சொன்னாள், நான் இப்பவே கிணத்துல விழுந்து செத்து போயிடுறேன், அப்போ உங்களுக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காது என்று சிட்ஃபண்ட்ஸ் ஆபீஸை ஒட்டிய கிணற்றை நோக்கி விடுவிடுவென நடந்து போனாள். அன்றிருந்த மனநிலையில் அவளை விட்டிருந்தால் செத்து போயிருக்கக்கூடும். ஆனால் உறக்கத்தில் இருந்த ஆச்சி பயந்து எழுந்து போய் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்து சொன்னாள், ராத்திரி சாப்பிடாமலே போயிட்ட, எவ்வளவு நேரம்டி வயிற்றோ வெறும் வயிற்றோட இருப்பேன், ஒரு வாய் சாதம் சாப்பிட்டு தூங்கு. சித்திக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. அவளுக்கு மனம் கசந்து போயிருந்தது. சாப்பிட மறுத்துவிட்டு வெறும் தரையில் படுத்து கொண்டாள். அதான் ரேடியோல ஒரு நாளைக்கு 100 தடவை பாட்டு போடுறான்ல, அப்புறம் கச்சேரிக்கு வேற ஏண்டி போற, பொம்பளை பிள்ளை துணை இல்லாம ஒத்தையில வந்தா என்ன ஆகுறது என்று கேட்டாள் ஆச்சி. அதான் உசுரோட முழுசா வந்து தொலைச்சிட்டன்ல, இன்னும் ஏமா படுத்துற என்று சித்தி கத்தினாள். ஆச்சிக்கு அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை. 10 வயதில் பெண் பிள்ளைகள் எதற்கு கோபப்படுகிறார்கள் என்று உலகில் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அந்த கோபம் ஒரு வடிகால். ஆச்சி அவளின் முதுகில் கை வைத்து தடவி கொடுத்தாள். சித்திக்கு அந்த தொடுகை அழுகையை பீரிடச் செய்தது. அவள் தன் அம்மாவின் கைகளை இறுக பற்றி கொண்டு விசும்பி அழுதாள். அவளாக அழுது முடிக்கட்டும் என்று ஆச்சி அமைதியாக இருந்தாள். நீண்ட கேவலுக்கு பிறகு அவள் தன் அம்மாவின் பக்கம் திரும்பி சொன்னாள், கொலுச வித்துட்டேன், அதுக்கு வேற அப்பா நாளைக்கு கத்துவார்ப்பாரு. தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுடி, உங்க அப்பா பொருட்காட்சிக்கு போய் தேடவா போறார் என்றபடியே ஆச்சி புரண்டு படுத்து கொண்டாள். சின்னஞ்சிறு பொய்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கையின் கொதிப்பை தாங்கிக் கொள்ள முடியாது போலும். ஆச்சி வீட்டில் இருந்துதான் நானும் பொய்யின் பயன்பாடுகளை கற்றுக்கொண்டு இருந்தேன். சித்தி மறுநாள் காலை வழக்கத்துக்கு மாறாக வாசலில் மிகப்பெரிய தாமரை கோலம் ஒன்றை போட்டிருந்தாள். அவளுக்கு மனது சந்தோஷமாக இருந்தால்தான் அப்படியான வண்ண கோலத்தை போடுவாள். அவள் வரைந்த கோலத்தை அவளாகவே ரசித்தபடியே வீட்டுக்குள் போய் ரேடியோவை போட்டாள். டிஃபன் சாப்பிடும் நேரம் கொடிமலர் என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல் என்ற அறிவிப்பு வந்தவுடனேயே பிபிஎஸ்ஐ முந்திக் கொண்டு அவள் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று பாட துவங்கியிருந்தாள். அடி செருப்பால மூதேவி என்று குரல் தாத்தாவிடமிருந்து எழுந்தது. வீட்டில் பெண்கள் சினிமா பாட்டு பாடுவது தாத்தாவுக்கு பிடிக்காது. அதிலும் இப்படி ரேடியோவோடு கூடவே பாடினால் அவருக்கு கோபம் பொங்கி வழியும். அதற்காகவே சித்திக்கு ஒரு முறை காலில் சூடு வைத்திருக்கிறார். அந்த காயத்தின் வலுவை அடிக்கடி அவள் தடவிக்கொண்டே இருப்பாள். நானும் கூட அதை தொட்டு பார்த்திருக்கிறேன். ரேடியோ கூடவே பாடினா என்னடா தப்பு, பாட்டை கேட்டா கூடவே பாட தோணுதுடா, சுப்பு பாடிக்கிட்டே இருந்தா பிபிஎஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்டா, அந்த மனுஷன் என்னமா பாடுறார், பாதரசம் ஓடுற மாதிரி குரல்ல ஒரு வசீகரம், ஒரு மினுமினுப்பு இருக்குடா, ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு வாசனை இருக்கு, நல்ல பாடகர்கள் பாடும்போது அந்த வாசனையை நம்ம உணர முடியும். பிபிஎஸ் பாட்டை கேட்டா எனக்கு பால் பொங்குற வாசம் வருதுடா, அவர் பாட்டை கேட்டுக்கிட்டே செத்து போயிட்டா நல்லா இருக்கும்ல என்றவள் ஒடிவது போல் இடையிருக்கும் இருக்கட்டுமே என்ற பாடலை முணுமுணுக்க துவங்கினாள். அன்றுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. நம் எல்லோரின் உதட்டிலும் பாடல்கள் ஒட்டி கொண்டு இருக்கின்றன. சில பாடல்களை நாம் வெளிப்படுத்துகிறோம், சிலவற்றை நாம் விழுங்கி விடுகிறோம். சித்தி விரும்பியபடியேதான் அவள் வாழ்க்கை முடிந்து போனது. எந்த பாடலை தன் வாழ்நாள் முழுதும் நேசித்தாளோ அதை கேட்டுக்கொண்டபடியேதான் இறந்தும் போனாள். அன்று நான் அவளோடு மருத்துவமனையில் உடன் இருந்தேன். ஏனோ அவள் இறப்பதற்கு ஒரு வாரத்தின் முன்பு என்னை காண வேண்டும் என்று வர சொல்லியிருந்தாள். அப்போது பெங்களூரில் வங்கி பணியில் இருந்தேன். சிவப்பிரகாசம் மாமா போன் செய்து சொன்னார், வசந்தி உன்னை பார்க்கணும்னு சொல்றாடா, நீ தானே அவ பெட், உடனே போய் பார்த்துரு, 10 நாள் கூட தாங்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, மன திருப்திக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். போனை வைத்தவுடன் எனது கை நடுங்க துவங்கியது. தொண்டையில் கனம் ஏறி குரல் அடைத்து கொண்டது போலானது. இப்படி ஆகும் என்று சென்ற முறை நேரில் பார்த்த போதே உணர்ந்திருந்தேன். அதை மாமாவின் குரல் உறுதிப்படுத்தியது, மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியது.
இரண்டு வருஷத்துக்கு முன்பாக சிறுநீரக கோளாறு என சிகிச்சைக்கு போன சித்தி தவறான மருத்துவ சிகிச்சை காரணமாக முடி கொட்டி போய் ஆள் மெலிந்து ஒடுங்கி 37 கிலோவில் ஒரு சிறுமியைப் போல உருவாகியிருந்தாள். மாற்றுச் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு பெங்களூரிலும் கோவையிலும் அவளுக்கு மாறி மாறி சிகிச்சை அளிக்கப்பட்டது. வலியும் வேதனையுமாக கழிந்த நாட்களில் அவள் தன் அறையில் கூடவே அந்த டேப் ரெக்கார்டரை வைத்திருந்தாள். தனக்காக பதிவு செய்து வைத்திருந்த கேசட்டுகளையும் கூடவே வைத்திருந்தாள். தலைமாட்டிலே டேப் ரெக்கார்டரை வைத்துக் கொண்டு மெல்லிய சப்தத்தில் ஒலிக்கும் பாடலை கேட்டுக்கொண்டே இருப்பாள். சில நாட்கள் வலி அதிகமாகி உறக்கம் வராமல் போகையில் அவள் இரவெல்லாம் பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று மாமா சொன்னார். சித்தி மருத்துவமனையில் இருந்தபோது அவளை பார்க்க செல்கையில் PBS பாடல்கள் அடங்கிய CD-யும் புதிதாக ஒரு CD பிளேயரும் வாங்கி போயிருந்தேன். சித்தி அப்போது ஊதா நிற அங்கி ஒன்றை அணிந்திருந்தாள். 6ஆம் வகுப்புக்கு போகும் ஒரு சிறுமியின் உடல்வாகத்தான் அவளின் தோற்றம் இருந்தது. அவள் கண்கள் பிதுங்கி துருத்தி போக இருந்தன. உலர்ந்த உதடுகள், ஒடுங்கி போன மார்புகள், கால்கள் குச்சியாக இருந்தன. படுக்கையில் அயர்ந்து கிடந்தாள். அருகில் போய் உட்கார்ந்து, சித்தி நான் சுப்பு வந்திருக்கேன் என்று சொல்லிய போது அவள் கைகளை ஊன்றி உட்கார முயன்றாள். ஆனால் நான் எழுந்து கொள்ள முடியவில்லை. நான் அவளை தலையணையில் சாய்வாக உட்கார வைத்தேன். புகத்தில் லேசான புன்னகை வந்தது. அவள் என் கைகளை பிடித்தபடியே, பிள்ளைக நல்லா இருக்கா சுப்பு? சுப்பிரமணி என்ற என் பெயரை சுப்பு என அழைக்கும் ஒரே ஆள் சித்தி மட்டும்தான். அன்று அவள் அப்படி கூப்பிடுகையில் உடல் சிலிர்த்து போய்விட்டது. நல்லா இருக்காங்க சித்தி என்றபடியே அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். காலையில ரேடியோல வீர திருமகன் படத்துல வர ரோஜா மலரை ராஜகுமாரி போட்டான். நீயும் நானும் தானே அதை முத்து டாக்கீஸ்ல பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? அது நினைவில் இல்லை. ஆனால் அந்த வயதில் சித்தி எவ்வளவு அழகாக இருந்தாள். நெற்றியில் கீற்றளவு சந்தனம், சிறிய திருநீறு, கழுத்தில் ஒரு பாசி மாலை, கையில் 2 வளையல்கள், வெளியூர் போகும்போது மட்டும் போட்டுக்கொள்ளும் செருப்பு. அந்த நாட்களில் சித்தியின் முகம் மிகுந்த பொலிவுடன் இருந்தது. ஒரு சிறு சுருக்கம் கூட இல்லாமல் தாவணி அணிந்திருப்பாள். கால் விரல் நகங்களை கூட கச்சிதமாக வெட்டி சுத்தமாக வைத்திருப்பாள். அவளுக்கு மஞ்சள் ரோஜா பிடிக்கும் என்பதற்காக பூங்கா வரை நடந்து போய் பூ வாங்கி வைத்துக் கொள்வாள். இப்படி மனதில் ஏதோ நினைவுகள். சித்தியால் தலையணையில் சாய்ந்து கூட உட்கார முடியவில்லை. நான் படுத்துக்கிறேன்டா சுப்பு, முதுகு வலிக்குது என்று படுத்து கொண்டாள். அவளை அப்படியே ஒரு குழந்தையைப் போல் அள்ளி மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவள் குரல் உடைந்து போனவளாக சொன்னாள், நான் யாருக்குமே ஒரு கெடுதல் செய்யலடா சுப்பு. கல்யாணம் கூட பண்ணிக்கிடாம சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தனியா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஏண்டா இப்படி ஒரு நோய் வந்துச்சு? உடம்ப உருக்குதுடா. எங்க அப்பா பேச்ச கேட்காம சினிமா பாட்டை கேட்டனே, அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை இதுவாடா? ஆனால் பதில் பேச முடியவில்லை என்னால். அவள் கைகளை இறுக பற்றியபடியே சொன்னேன், உனக்கு ஒன்னும் ஆகாது சித்தி. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும்டா. சின்ன பிள்ளையா இருந்தப்போ நாம குடியிருந்த வீடு, விளையாடின இடம், கூட ஃப்ரெண்டா இருந்த கனகலட்சுமி, அப்போ படம் வரைஞ்சி தருவாரு டேனியல் மாமா, எல்லாரையும் பார்க்கணும்னு மனசு கலந்து அடிச்சுக்கிட்டே இருக்குடா. ஆனா இனிமே போய் பார்க்க முடியாதுன்னு நல்லா தெரியுது. இந்த நினப்பு வந்துட்டாலே கதை அவ்வளவுதான்னு படிச்சிருக்கேன். எனக்காக நீ போய் இவங்களெல்லாம் பார்த்து நான் கேட்டேன்னு சொல்லுவியாடா என்றாள். ஏன் சித்தி இப்படி பேசுற? உனக்கு உடம்பு சரியானதும் என் கார்ல நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம் என்றேன். சித்தி பதில் பேசவில்லை. நினைவில் ஆழ்ந்து போயிருந்தாள். அதன் பிறகு என்னோடு ஒரு வார்த்தை பேசவில்லை. அப்படியே கண்களை மூடி படுத்து கொண்டு விட்டாள். 2 நாட்களுக்கு பிறகு நான் ஊருக்கு போகையில் சொன்னாள், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. பாட்டை நேத்து கனவுல கேட்டேன், விடிஞ்சி ரேடியோ போட்டா அதான் முத பாட்டு. நான் நினைச்சதையே போட்டது சந்தோஷமா இருக்குடா. சினிமா பாட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன்டா சுப்பு. சித்தி 1.5 வருஷம் மாறி மாறி மருத்துவமனையில் இருந்த காரணத்தால் அவளை பார்க்க வந்து போகிற உறவினர்கள் குறைந்து போனார்கள். ஒரு சமயத்தில் அவளோடு மருத்துவமனையில் துணைக்கு இருப்பதற்கு கூட யாருமே இல்லாமல் அவள் மட்டுமே தனியாக மருத்துவமனையில் இருந்தாள். ஆனால் தன்னை மற்றவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் அவளிடம் இருந்ததே இல்லை. தன்னால் மற்றவர்களுக்கு அதிகம் உதவி செய்ய முடியாமல் வாழ்க்கை முடிந்துவிடப் போகிறதே என்றுதான் ஆதங்கம். அந்த ஆதங்கம் உறுதியாகிபடியுடையாகவே அவளது இறுதி நாட்கள் அமைந்து இருந்தன. கடைசியாக சித்தியை பார்க்க வேண்டும் என்பதற்காக 1 வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் கிளம்பினேன். வழியில் காரில் வைத்து தருண் கூட கேட்டான், சினிமா பாட்டு பாடுமே, அந்த சித்தியாப்பா சாக போறா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது தருண், அம்மா தான் சொன்னா
நீயும் சினிமா பாட்டு பாடுவியாப்பா? நான் பாட மாட்டேன், கேட்பேன். சித்தி தான் உன்னையும் பாட்டு கேட்க பழகிட்டாளா? அதுதான் உண்மை. அதை சொல்வதற்காக தலையாட்டும் போது என்னை அறியாமல் கண்ணீர் கசிந்து போனது. அதை தருண் கவனித்திருக்க கூடும். அவன் என் மனைவியின் சேலையை இழுத்தபடியே சொன்னான், அப்பா அழறார். லீலா அதை கவனித்த போதும் கேட்டுக்கொள்ளவில்லை. நித்யா மட்டும் புரியாமல் என்னை பார்த்தபடி இருந்தால், சித்திக்கு பிடித்த பாடலாகவே பெங்களூரிலிருந்து சேலம் மருத்துவமனை வரை கேட்டுக்கொண்டே வந்தேன். மருத்துவமனையில் இருந்த சித்தியால் கால்களை அசைக்க கூட முடியவில்லை. மூத்திரம் போவதற்கு கூட அவளை படுக்கையில் ஒரு ஆள் தூக்கி கொண்டு போக வேண்டியிருந்தது. அவளது குரல் கூட மாறியிருந்தது. எங்கோ கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல் பேசினாள். லீலாவையும் தருணையும் நித்யாவையும் பார்த்ததும் சித்தி சிரிக்க முயற்சி செய்தாள். அவளால் முடியாமல் போகவே கண் கலங்கியது. பிள்ளைகளை தன் அருகில் வரச் சொல்லி ஜாடை செய்தாள். ஆனால் நித்யா, தருண் இருவருமே அருகில் போக பயந்து நின்றார்கள். ஆச்சி கையை பிடிச்சுக்க என்று நான் சொன்னதும் நித்யா வசந்தி சித்தியை நோக்கி கையை நீட்டினாள். சித்தி நடுங்கியபடியே நித்யாவின் கையை பற்றியபடி என்னிடம் சொன்னாள், அந்த பேப்பர் கடையில் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன், எடுத்துக்கொடு. பழைய நியூஸ் பேப்பர் அடியில் ஒரு 50 பைசா சாக்லேட் இருந்தது. அதை எடுத்து நித்யாவிடம் நீட்டினேன். நித்யா அதை வாங்க மறுத்து, தருண் நீ வாங்கிக்கோ என்றாள். தருண் தனக்கும் வேண்டாம் என்றான். வாங்கிக்கோ நித்யா என்றேன். இந்த ரூம்ல ஒரே ஸ்மெல்லா இருக்கு, எனக்கு வேண்டாம் என்று அவள் வராந்தாவை நோக்கி ஓடத் துவங்கினாள். சித்தியின் முகம் வாடி போயிருந்தது. நான் அந்த சாக்லேட்டை பையில் போட்டு கொண்டபடியே வசந்தி சித்தியின் அருகில் உட்கார்ந்து கொண்டேன். இதோட சரி சுப்பு, இனிமே ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டேன். கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. நீ ஒருத்தந்தாண்டா என் வளர்ப்பு. உங்க அம்மாவை விட நான் தான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். இப்ப கூட நீ டவுசர் போட்டுக்கிட்டு இருக்க சின்ன பையனாத்தான் எனக்கு தெரியற. ஒரு ஆளோட உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சுன்னா அதை மறக்கவே முடியாது. எனக்கு நீ எப்பவும் ஸ்கூலுக்கு போற சுப்புதான், அப்படித்தான் நினப்புல இருக்கு. என்ன பேசுவது என்று தெரியாமல் சுழலும் மின் விசிறியையே பார்த்தபடியே இருந்தேன். மனம் ததும்பிக் கொண்டு இருந்தது. எச்சிலை விழுங்குவது கூட வேதனையாக இருந்தது. சித்தி சொன்னாள், இப்பெல்லாம் ரேடியோ டேப் ரெக்கார்டர் எதுவுமே இல்லாம மனசுல இருந்தே பாட்டு கேட்க முடியுதுடா. கண்ணை மூடிக்கிட்டா மனசுதானே நினைக்கிற பாட்டை தானா ஓட விடுது. அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பகலும் ராத்திரியும் பாட்டு பாட்டு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது ஒண்ணுதான் எனக்கு மருந்து, சாப்பாடு எல்லாமே. கேட்க கேட்க மனசு லேசாகிறது. என் நினப்பா இந்த பாட்டுகளை தாண்டா விட்டுட்டு போறேன். அதை கேட்கிறப்போ என்னை நினைச்சுக்கிடுவல்ல. என்னால் அதற்கு மேல் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. சித்தியும் அழுதாள். பிறகு இருவரும் மௌனமாக இருந்தோம். சித்தி கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்குள் பாட்டு கேட்க துவங்கியிருக்க வேண்டும். நான் ஜன்னலுக்கு பக்கமாக நாற்காலியை போட்டு உட்கார்ந்து கொண்டேன். 6 நாட்கள் பகல் இரவாக அவளோடு மருத்துவமனையில் இருந்தேன். அவளை நானே தூக்கி கொண்டு போய் கழிப்பறையில் விட்டேன். ஒரு புறா குஞ்சை கையில் வைத்திருப்பது போல இருந்தது. முதுகு வளைந்து இடுப்பு ஒடுங்கி முட்டிகள் துருத்தி கொண்டு ஐயோ என்று இருந்தது. சித்தியின் உதடுகள் எப்போதாவது அசையும். அவள் கூடவே பாடிக்கொண்டு இருக்கிறாள் என்று எனக்கு தோன்றும். அந்த உதட்டு அசைவை வைத்து என்ன பாடலை பாடுகிறாள் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன். சில வேளைகளில் என்னால் அவள் மனதில் ஒலிக்கும் பாடலை கண்டுபிடிக்க முடிந்தது. ஒரு நள்ளிரவில் அவள் பாதி தூக்கத்தில் எழுந்து சொன்னாள், கண்ணை மூடுனா ஒரே குழப்பமா இருக்குடா, பாட்டு கேட்க மாட்டேங்குது. வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி சடசடன்னு ஏதோ உருவம் மங்களா வருது. டேப் ரெக்கார்டர்ல பாட்டை போடு. நான் எழுந்து அவளது டேப் ரெக்கார்டரை தலைக்கில் அருகே வைத்தபடியே என்ன பாட்டு என்று கேட்டேன். சித்தி தெளிவற்ற குரலில் சொன்னாள், நிலவே என்னிடம் நெருங்காதே. அந்த பாடல் அறையில் ஒலிக்க துவங்கிய போது அவள் உடல் வேதனையோடு புரண்டு படுத்து கொண்டது. அன்றிரவு துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரை பாடல்கள் ஒலித்து கொண்டே இருந்தன. இரவு பெய்த மழையால் மின்சாரம் இல்லாமல் போனது. சித்தி அன்றிரவு உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டு இருந்தாள். விடிகாலை 5 மணி இருக்கக்கூடும். அவள் எழுந்து அருகில் இருந்த டம்ளரை எக்கி எடுக்க முயன்று தள்ளிவிட்டாள். நான் கண்விழித்து, என்ன வேணும் சித்தி என்றேன். பாட்டை ஆஃப் பண்ணிட்டியா என்று கேட்டாள். கரண்ட் இல்லை, அதான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா மெட்ராஸ்க்கு போய் டிவிஎஸ்ஸை பார்க்கறது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. எனக்கு இப்போல்லாம் கனவு வர்றதே இல்லை. ஆனால் நேத்திக்கு இந்த கனவு வந்துச்சு. அவர் பாட்டை கேட்குறப்போ மனசில் தோன்ற உருவத்துக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் வேற மாதிரி இல்லை இருக்கும். அவரை பார்க்கவே வேணாம் தான் தோணுது. அதெல்லாம் இல்லை சித்தி, நான் அவரை டிரைவின் உட்லண்ட்ஸில் பார்த்து பேசியிருக்கேன். ஒரு தடவை உனக்கு கூட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே என்றேன். ஞாபகம் இருக்கு சுப்பு,
வீட்டில் அதை என் சூட்கேஸில் வச்சுருக்கேன். இந்த உலகத்திலேயே மனுஷனோட குரல் தான் பெரிய ஆச்சரியம். அது என்னவெல்லாம் மாயம் பண்ணுது. சிலரோட முகம் மறந்து போய் குரல் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. குரலுக்கு வாசனை இருக்குது, நிறம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ருசியும் இருக்குடா. நான் அதிலேயே கிறங்கி போய் கிடக்கிறேன். இந்த உலகத்தில் நான் ஆசை தீர அனுபவிச்சது பாட்டு மட்டும்தாண்டா. ஆனாலும் போதும்னு விட முடியல. அதுக்காக இன்னும் 50 வருஷம் வாழணும்னு ஆசையாக இருக்கடா என்று விம்ம துவங்கினாள். அன்றிரவுதான் கடைசி முறையாக சித்தி மௌனமே பார்வையால் பாடலை கேட்டாள். பின்பு இரவு 3:30 மணிக்கு இறந்து போனாள். அவளது காலத்துக்கு பின்பு அந்த டேப் ரெக்கார்டரையும் பதிவு செய்துள்ள பாடல்களையும் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதில் பாட்டு கேட்பதே இல்லை. சித்தியின் நினைவாக ஷோகேஸில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். ஓடாத அந்த ஒலிநாடாவோடு அவளது நினைவுகளும் சுருண்டு கொண்டு இருக்கின்றன. அதிலிருந்து எப்போதெல்லாம் டிவியில் இந்த பாடல் ஒலிபரப்பாகிறதோ அப்போதெல்லாம் பிள்ளைகள் தவறாமல் நினைவுபடுத்துவார்கள், அப்பா உன் பாட்டு டிவியில் ஓடுது. அது என் பாட்டு இல்லை மகளே. உலகில் துயரம் தீராத ஒவ்வொரு பெண்ணும் தன் மனதுக்குள் காலமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பாடல் அது. நீயும் ஒரு நாள் இது போல ஒரு பாடலை உனதாக்கிக் கொள்வாய். அன்றைக்கு என்னைப் போலவே நீயும் பாடல் கேட்டபடியே அழுவாய். எளிய மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷமோ துயரமோ எதுவாயினும் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் இந்த பாடல்களைத் தவிர வேறு என்ன இருக்கின்றன? முன்னம் இருக்கும் இந்த சின்ன உதட்டில் பல மொழிகள் பாடம் பெற வேண்டும் என டிவியில் இளைஞன் உருகி பாடிக்கொண்டிருந்தான். அதை கேட்டபோது தோன்றியது, இந்த நிமிடம் ஏதாவது ஓர் ஊரில் யாராவது ஒருவர் நிச்சயம் பிபிஎஸ் பாடலை கூடவே பாடிக்கொண்டு இருப்பார், வசந்தி சித்தியைப் போல.